வணக்கம் சரஸ்வதி இவர் முப்பெரும் தேவிகளில் ஒருவராவார் படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தியாக சரஸ்வதி தேவி திகழ்கிறார் வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வீணை செய்யும் ஒளியிலும் இருப்பார் என வேதங்கள் கூறுகின்றன நவராத்திரி விழா துவங்கிய நாள் முதல் அம்பாள் கோயில்களில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருள்தல் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் சிறப்பு மந்திர பாராயணங்களும் நடைபெற்று வருகின்றன அவ்வகையில் நவராத்திரியில் ஒன்பதாவது நாளாக சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜை நடத்தப்படுகிறது கல்வி கடவுளான சரஸ்வதியை வணங்கும் வகையில் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாது தொழில் வர்த்தகம் நிறுவனங்களும் கூட ஆயுத பூஜையை கொண்டாடுகின்றனர் இந்நாளில் வழிபாடு செய்வதற்கு முன்பு பூஜை அறையை நன்கு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பூஜையில் வைத்து விநாயகரை வணங்கிய பின்னரே சரஸ்வதிக்கான பூஜையை ஆரம்பித்தல் வேண்டும் பின் சரஸ்வதி தேவியின் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும் தேவியின் படத்தை பூக்களால் அலங்கரித்த பின்பு படத்தின் முன்புறம் கீழ் வாழை இலை விரித்து அதில் படையலுக்காக சமைக்கப்பட்டவைகளை வைக்க வேண்டும் இவ்வேளையில் சரஸ்வதி தேவியின் படத்தின் அருகில் உங்கள் குழந்தைகள் படிக்கும் புத்தகங்கள் எழுது பொருட்கள் அல்லது நீங்கள் படிக்கும் புத்தகங்களை கூட இந்நாளில் அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் படையலுக்காக பழங்கள் பொரி நாட்டு சக்கரை கடலை அவல் இவை அனைத்தும் வாழ இலையில் வைக்க வேண்டும் இந்நாளில் பூஜை அறையில் முறைப்படி எழுந்தருள செய்யும் தேவியை பூஜித்து வழிபாடு செய்யலாம் இன்று கலைவாணியை மனதில் நிறுத்தி தேவாரம் பக்தி பாடல்கள் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்ய கலைமகளின் பரிபூரண அருள் நமக்கு கிட்டும் என்பது உறுதி மேலும் இன்றைய தினம் ஆயுத பூஜைக்கும் உண்டான நாளாகும் ஆகவே இன்று சிறிய கரண்டி முதல் பெரிய தொழில் இயந்திரங்கள் வரை எல்லா வகையான தொழில் உபகரணங்களையும் தூய்மையாக கழுவி சுத்தமாக துடைத்து தேவைப்பட்டால் வர்ணம் தீட்டி பொட்டு வைத்து பூஜைகள் செய்து இன்று அவற்றிற்கு சற்று ஓய்வு கொடுப்பதும் பிறகு எடுத்து தொழிலுக்கு பயன்படுத்துவதும் இன்றைய ஆயுத பூஜையின் சிறப்பம்சமாகும் தொடர்ச்சியாக சக்தி வாய்ந்த இந்த ஒன்பதாம் நாளில் அம்பிகையை பரமேஸ்வரியாக வழிபட வேண்டும் இந்த ஒன்பதாம் நாள் பூஜையில் வெண் தாமரை செந்தாமரை மற்றும் மறு கொழுந்து இலைகளை பயன்படுத்தி தாயாரை பூஜிக்கலாம் இன்றைய தினத்தில் தாயாருக்கு நிவேதனமாக நாவல் பழத்துடன் அக்கார அடிச்சில் அதாவது சர்க்கரை பொங்கல் மாதிரி செய்து வைத்து வழிபடலாம் கோல வகைகளில் இன்று தாமரை வகையிலான கோலம் போடுவது சிறப்பு தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கிலம் இருபத்தைந்து அக்டோபர் இரண்டாயிரத்து இருபது ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை இன்று நவமி திதி பிற்பகல் பன்னிரண்டு பத்து வரை பின் தசமி திதி இன்று திருவோணம் நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்து ஆறு வரை பின் அவிட்டம் நட்சத்திரம் இன்று சித்த யோகம் காலை ஆறு ஒன்று வரை பின் அமிர்த யோகம் காலை ஏழு முப்பத்து ஆறு வரை பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்று புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மற்றும் மாலை மூன்று பதினைந்து பதினைந்து முதல் நான்கு வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு வரை குளிகை மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு சூலம் பரிகாரம் வெள்ளம் இன்றைய சிறப்பு இன்று தசமி திதி இன்று ஆயுத பூஜை இன்று சரஸ்வதி பூஜை இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் பைரவர் லக்ஷ்மி துர்க்கை ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமை சுமாராக இருக்கும் நிதி பிரச்சினைகள் கட்டுக்குள் வரும் இரண்டாவதாக இரண்டாவதாகஷபராசிக்காரர்கள் இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம் அல்லது இன்று செய்யலாம் என்ற திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம் இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பெறுவீர்கள் இந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களின் வருமானம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் இதனால் உங்களின் பொருளாதார நிலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது நான்காவதாக கடக ராசிக்காரர்கள் உங்களின் நறுசெயல் திறமையான திட்டம் திட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள் இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஐந்தாவதாக சிம்ம ரசிக்காரர்கள் இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும் இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை சமாளிக்க சகோதரர்கள் உதவுவார்கள் சகோதரர்களின் உதவி உங்களின் பிரச்சினைகளை தீர்க்க வழிபிறக்கும் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை ஒரு வாக்குறுதியும் தராதீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் சுப காரிய முயற்சிகள் கைகூடும் இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும் இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மறுதி தொல்லை நீங்கும் தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும் குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும் அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் செய்யும் வேலைகளை சரியாக செய்கிறீர்களா என்று அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பத்திரங்கள் கோப்புகளை ஒருமுறை பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும் நண்பர்களுடன் வெளியே செல்லும்போது கவனமுடன் இருப்பது நல்லது பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவர் இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள் இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது மன கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைப்படும் வாய்ப்பு இருக்கிறது வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களின் மனக்குறைகள் விலகும் பன்னிரண்டாவதாக மீன ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்ல வேண்டும் இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலையிடமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை நீங்கள் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள் சரி வியூவர்ஸ் பல சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையில்தான் பல சாதனைகள் ஒளிந்திருக்கிறது எனவே மன உறுதியுடன் தாங்கிக் கொண்டுப்போம் நவமி திதி இன்று உத்ராடம் நட்சத்திரம் காலை ஏழு ஒன்பது வரை பின் திருவோணம் நட்சத்திரம் இன்று முழுவதும் யோகம் சூரிய உதயம் காலை இரண்டு இன்று திருவாதுரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு மற்றும் மாலை நான்கு நாற்பத்தை